अद बयोपिक अट्ठा सो पतिये ना एल आना रोम सन्ोषमान विषयना सुल्ह मादी उयोड़े नमो बयोपिक अब अर विषय रोम सन्ोषमा एपमें मीडिया पीपल हेल्पा पी नेगटिव्स एलि ना पातल सो इत पड़क अभी सपोर्ट पड़ी नंबर अपरों थैंक्यू इंद्रजीत लंकेश सर इन डायरेक्टर अदक प्रसाद अन्ना सामी सर अदक संदीप मालिनी अन्ना एंड राजीव रोम मुख्यமான என்னோட லைஃப்ல ஒரு ரொம்ப முக்கியமான கேரக்டர் அந்த படத்துல அவர் வந்து ப்ளே பண்ணிருக்காரு and of course எஸ்தர் படம் பார்த்தா தான் தெரியும் எஸ்தர் என்ன பண்ணிருக்காங்கன்னு தம்பி ராமையா ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்ததுக்கு அப்புறம் பிரவீன் காந்தி சார் நம்ம ரொம்ப வருஷமா தெரியும் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து என்ன பத்தி நாலு வார்த்தை பேசுறது எனக்காக வந்த ஷெஃப் தாமு அண்ணனுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் and thank you one and all படம் பாருங்க இவங்க சொல்ற மாதிரி வலி அது வந்து எல்லா லைஃப்லயும் இருக்குது தான் சோ நான் அத ஃபோக்கஸ் பண்ண சொல்ல மாட்டேன் இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு எனக்கு சிம்பத்தி வேணும் எனக்கு கௌரவம் வேணும் எனக்கு என்னைக்குமே எங்கயுமே கௌரவம் கம்மியான மாதிரி பின்னாடி பேசுறவங்கள பத்தி நான் பெருசா கவலைப்படுறது இல்ல முன்னாடி பேச யாருக்கும் தைரியம் இருந்தது இல்ல சோ நான் அத பத்தி கவலைப்படல ஒரே ஒரு ஹெல்ப் என்னன்னா இது எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண தப்பு ना पड़े लाइफ ना इन तपनो वर्गटो पड़ी पसंग इ पड़ी वेले लाइफ पातकटो इन मादी ऐमांदी मटमता ना नैचे ना ये बुक येस अफकोर्स कुछ सिनेमा एथिक्स सब सीन्स मातीर बट मैट्रनो अदा सो अद मट ना सोल नक्स्पेली और मेसेज ओके एनीवे अंद मेसेज मट्टुम तान सोल्लनुम नेनैचेन अंद अंद मेसेज इंद पड़त्तुल इरुक्कु नान पार्त्तिरुक्केन ओके थैंक यू वेरी मच इंद तमिल थिरै उलगम कात्तिरुप्पதாக உணர்கிறேன் ஆனால் அதற்கு முன்பு ஒரு இனிப்பான செய்தி மாஸ்டருக்கு முன்பே திரையரங்குகளுக்கு ஒரு திருவிழாவை அழைத்து வருவதற்காக இந்த சகீலா படம் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்படுகிறது பயோபிக் என்பது நடிகர் திலகம் அப்படினா அவர்கள் மறைந்த பிறகு இந்த படத்தை எடுத்து அது மாபெரும் வெற்றி பெற்றது பல மொழிகளிலே இப்பொழுது கூட மறைந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை கங்கனா ரவத் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நானும் அதில் ஒரு கதாபாத்திரம் நடித்துக் கொண்டிருக்கிறேன் இந்தி உள்ளிட்ட மற்ற லாங்குவேஜ்களும் சேர்த்து அவர் அம்மா அவர்களும் காலமானார்கள் ஆனால் ஒரு நபர் வாழுகிற காலகட்டத்திலேயே அவரை சம்பந்தப்பட்ட ஒரு பயோபிக் அதுவும் இந்தியாவில் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல அனைத்து மொழிகளிலும் அவருடைய பெயரை அவர் வாழுகிற காலகட்டத்திலேயே அவருடைய கதாபாத்திரத்தை உணர்த்தரடித்து அது வந்து மக்களுக்காக வருகிறது என்பது ஒரு அற்புதமான ஒரு செய்தி நிச்சயமாக ஷகீலா அவர்களுக்கு இப்பொழுது என்ன மனநிலை இருக்கும் என்பதை என்னால் உணர முடிகிறது இதுதான் ஒரு சாதனை இந்த சாதனைக்கு பின்னால் அவர் எவ்வளவு பெரிய ரணங்களை அனுபவித்திருப்பார் என்பது அவருக்கு மட்டும் தான் தெரியும் பெயின் இல்லாமல் கெயின் இல்லை என்று சொல்வார்கள் நான் இதில் அற்புதமான ஒரு வசனத்தை பார்த்தேன் நான் திரைக்கு பிறகு திரைக்கு பின்னால் எவரையும் ஏமாற்றியது கிடையாது நிச்சயம் உண்மை அதுதான் அதனால் தான் இவர் அவர்கள் வாழுகிற காலகட்டத்திலே இப்படி ஒரு 5 மொழிகளிலே ஒரு படமாக கூடிய ஒரு தகுதியை பெற்றிருக்காங்க அதற்கு முன்பு இந்த நிலையிலும் தமிழ் மண்ணிலிருந்து பிறந்த ஒரு பெண் வெளிமாநிலங்களுக்கு சென்று பெயர் கொட்டி அந்த பெயரை எடுத்து ஒரு படத்தை எடுத்து அதை மற்ற 5 லாங்குவேஜில் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய பிரசாத் சார் அவரை நீங்களாம் வரவேற்பதற்காக குறிப்பாக பத்திரிகை துறை ஊடகத்துறை இடையதளத்துறை சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறீங்க உங்களையெல்லாம் கரங்கூப்பி வணங்குகிறேன் எனது அன்பு தம்பி பிரவீன் காந்த் அவர்கள் அழைத்த பொழுது என்ன தம்பி அப்படி கேட்டேன் அண்ணா எப்படின்னா நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களாண்ணா அண்ணா ஃப்ரீயாக இருக்கேன் தம்பி என்ன தம்பி இப்படி அண்ணா எப்படின்னா எவர் இப்படி இப்படி வந்துடுறேன் தம்பி அப்படின்னா அதே போல் ஷகீலாவை நேரிலே வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்க்குற பொழுது தான் தெரிகிறது அவர் உடல் ரீதியாக விளைச்சிருக்கிறார் பெரிய விஷயந்தான் அது ஏன்னா அந்த படத்தோட ப்ரொமோவுக்கு வந்து தயாரிப்பாளர் மிகப்பெரிய ஷகீலா மாதிரியே இருக்காங்கப்பா அப்படின்னா ஷகீலா இடையில் வேறு மாதிரியாக இருந்தாங்க ஸோ ஃபிட்னஸ்ஸு இந்த மக்களை மறுபடியும் குசிப்படுத்துவதற்காக அவர்களும் அந்த படத்தில் பார்க்கக்கூடிய ஷகீலாவை மாதிரியே இருக்கிறாங்க அது ஒரு பெரிய விஷயம் இந்த படத்தினுடைய காட்சிகளை பார்க்குற பொழுது விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது குறிப்பாக ரீ ரெக்கார்டிங் மியூசிக் டேரக்டர் ரொம்ப அற்புதமான निश्चय थियेटर आडियंस नाम सोल्लिकिट्टु அந்த थियेटर ஆடியன்ஸுக்கு நிச்சயமாக ஒரு தீடியாக இந்த படம் இருக்கும் அப்படி நினைக்கிறேன் குறிப்பாக நான் தாமு சார் அவர்களை இப்பதான் பார்த்தேன் எவ்வளவு பெரிய சபை எவ்வளவு பெரிய வல்லுனர் அவர் அவருடைய துறையில என்ன ஒரு தன்னடக்கம் மேல் அழைத்து பொழுது கூட வர மாட்டீங்க எனக்கு கூச்சமா இருக்கு நீங்க வர மாட்டேன்னு சொன்னது எனது மரியாதைக்குரிய பிஆர்ஓ சில நிறைய பேர் வந்திருக்காங்க எனக்கு இந்த படம் நாம் சமீப ஒரு வருடத்துக்கு முன்பு லயோலா கல்லூரியிலே சென்ற பொழுது ஒரு பாப்பா என்னை கேட்டாங்க இந்த உலகத்திலே உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படி கேட்டாங்க நல்ல கேள்வியா இருக்கு இந்த கேள்விக்கு படக்கட பதில் சொல்லிரக்கூடாதே அப்படின்றதுக்காக இன்னொரு பாப்பா கிட்ட யாரா இருக்கும் சார் உங்களுக்கு யார் அங்கிள் பிடிக்கும் அப்பாவையா இல்லைன்னு அம்மாவையா இல்லைன்னு பொண்டாட்டியா அப்படி நான் கேட்டேன் இல்லை இல்லை சேச்சா இல்லைன்னு பிள்ளைகள் இல்லை அரசியல் தலைவர்கள் இல்லை கடவுள் இல்லை அண்ணன் தம்பி அண்ணா ஐயோ அதற்கப்புறம் அவர்களுக்கு கேள்வியே கேள்வி உங்களுக்கு யாரைத்தான் அங்கே இந்த உலகத்தில் ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் இருக்கான் அவன் பேர் தம்பி ராமையா அப்படின்னு சொன்னேன் ஸோ இந்த உலகத்தில் நமக்கு நம்ம ரொம்ப பிடிக்கணும் அதே மாதிரி அர்த்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மரங்கள் கூட எந்த இலைகள் கூட ஆண்டவனால் படைக்கப்படுவதில்லை ஷகீலாவுடைய வாழ்க்கை இந்த 5 மொழிகள் மூலமாக போது அர்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறி இருக்கிறது இது ஆனந்தமாக இருக்கிறது இது இறைவனுடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் இந்த ஒரு சிலை நடக்காது இது இந்த அளவுக்கு வந்த பிறகு இதை தயாரிப்பாளருக்கு இதை காட்சிப்படுத்திய அத்தனை பேருக்கும் இது சம்பந்தப்பட்ட இயக்குனர் அது நடித்த ஷர்சதாவா அவர்களுக்கும் எல்லாருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும் 24 நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் மாஸ்டர் படம் தான் அனைத்து பேரையும் தேட்டருக்கு அள்ளி வரும் அப்படின்னு ஷகீலா படம் தேட்டர்களுக்கு எல்லாரையும் அள்ளி வந்து இந்த மாண்டு கிடக்கக்கூடிய இந்த திரையுலகத்தை மறுபடியும் மீண்டும் வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போகும் என்று நம்புகிறேன் எல்லோருக்கும் நன்றி மகிழ்ச்சி